ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நம்ம சேனலில் குரூப் ஒன்க்கான டெஸ்ட் பேட்ச் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெஸ்ட் ஷெடியூலோட PDF லிங்க் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் 1 கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து இருக்குது. ஸோ பார்த்துட்டு வில்லிங் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்கனா டீட்டெயில், ஸோ டெஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பேட்சில் வந்து நம்ம டோட்டலாக வந்து 30 டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான், சரிங்களா? ஸோ இந்த 30 டெஸ்ட்டுக்குமான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ். இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக, ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து டெலிகிராமில் ஒரு ப்ரைவேட் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும். ஸோ அதாவது டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட் அன்றைக்கி ஈவினிங் 7:30 கொஸ்டின் பேப்பர் PDF வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் PDF-ஐ பார்த்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீயை வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கொடுப்போம். அந்த லிங்க்கில் உங்கள் நேமு, ஸோ நீங்கள் எத்தனை மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து ஸோ டைப் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம், சரிங்களா? ஸோ பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க, ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 7:00 ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூலையும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து பிரித்து டெஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த ஸ்கூல் புக், அதாவது நீங்கள் ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்தும் ஒரு சில புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ அது வந்து என்னென்ன புக்கு, ஸோ என்ன ஆர்த்தரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை படிச்சுட்டு, ஸோ ஒரு அதை பேஸ் பண்ணி ஒரு 5 டெஸ்ட் இருக்கும், அது இல்லாமல் ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த 30 டெஸ்ட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன நீங்கள் போர்ஷன் படிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூலே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.